அத்தியாயம் இருபத்தி ஒன்று எதிர்காலம் பாலஸ்தீன விடுதலை இயக்கம் மற்றும் ஐஆர்ஏ அயர்லாந்து குடியரசு ராணுவம் ஆகியவற்றுக்கு பிறகு பல தேசங்களில் சரக்கு கப்பல் இயக்கும் ஒரே இயக்கமாக விளங்கிய புலிகள் விமானப்படையையும் உருவாக்கினார்கள் உலகிலேயே முப்படைகளையும் கொண்ட ஒரே போராளி குழு என்ற பெருமையை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பெற்றனர் புலிகளின் பான் படையை உருவாக்கியவர் கர்னல் சங்கர் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஏரோனாட்டிக் இன்ஜினியரிங் டிப்ளமோ படிப்பை முடித்த சங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் புலிகள் அமைப்பில் சேர்ந்து மிக வேகமாக வளர்ந்து பிரபாகரனின் நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக விளங்கினார் கடற்படையை உருவாக்கி அதை வலுவேற்றி வளர்த்தவரும் அவரே ஆவார் இரண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் ஒட்டுசூட்டான் பகுதியில் சென்றபோது இராணுவத்தின் கன்னிவெடி தாக்குதலுக்கு ஆளாகி உயிரிழந்தார் செக் குடியரசு விமானங்களை வாங்கி அதை பார்ப்பார்த்தாக பிரித்து கடல் மூலமாக எடுத்து வந்து வன்னி காட்டுக்குள் பொருத்தியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி கட்டுநாயக விமான தலைமையகத்தை இலக்காக குறிவைத்தது வான்புலி அதி பாதுகாப்பு நிறைந்த அந்த தளத்தின் மீது பறந்து குண்டு வீசிவிட்டு சேதாரம் இல்லாமல் திரும்பி வந்தது அந்த விமானம் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி ஆபரேஷன் எல்லாலன் நடவடிக்கையை புலிகள் மேற்கொண்டனர் எல்லாளன் என்னும் பண்டைய தமிழ் மன்னர் ஆட்சி புரிந்த அதே அனுராதபுரத்தில் அமைந்திருந்த விமானப்படை தளத்தை வான்புலிகளும் கரும்புலிகளும் ஒருங்கிணைந்து தாக்கினர் விமானப்படையைச் சேர்ந்த பதினெட்டு விமானங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக இருந்து வெளிவரும் டெலிகிராப் நாளேடு செய்தி வெளியிட்டது சுமார் ஏழுநூறு கோடி ரூபாய் சேதம் என்று மதிப்பிடப்பட்டது முப்பத்தைந்து பேர் மரணம் இந்த இரு வான் தாக்குதலுக்கு இடையில் கொழும்பிலிருந்து தமிழர்களை கட்டாயமாக வெளியேற்றும் இன சுத்திகரிப்பு வேலையை அரசாங்கம் துரிதப்படுத்தியது பேருந்தில் ஏற்றி அடைத்து அவர்களை நகரை விட்டு வெளியேற்றியது எப்போதும் இலங்கையை ஆதரித்து வரும் அமெரிக்காவும் கூட கொழும்பு கொடுஞ்செயலுக்கு கண்டனம் தெரிவித்தது இது கண்டிக்கத்தக்கது என்றது நார்வே முன்னரே பாலசிங்கத்தை இழந்திருந்த விடுதலை புலிகள் இரண்டாயிரத்தி ஏழு அரசியல் ரீதியாக மற்றொரு பின்னடைவை சந்தித்தனர் நவம்பர் இரண்டாம் தேதி கிளிநொச்சிக்கு அருகிலிருந்த திருவையாறு என்ற இடத்தில் விமான குண்டு குண்டுவீச்சில் சுப தமிழ்ச்செல்வன் மடிந்தார் அவரோடு சேர்ந்து மற்ற ஐவரும் இறந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தனது பதினாறு வயதில் புலிகள் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார் தமிழ்ச்செல்வன் தினேஷ் என்ற இயக்கப் பெயரோடு அறியப்பட்டவர் பிரபாகரனின் பிரத்யேக பாதுகாப்பாளராக சில ஆண்டுகள் இருந்தார் அதன் பிறகு அமைதிப்படை காலத்தில் தென்மாராட்சி பகுதி தளபதியாக பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அமைதிப்படை வெளியேறிய பிறகு யாழ் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த தளபதியாக உயர்ந்தார் புலிகள் இயக்கத்தில் முதல் பிரிகேடியர் ஆனார் பிரேமதாச பேச்சு தோல்வியடைந்ததை அடுத்து நடத்தப்பட்ட ஆறுநூறு போராளிகளை புலிகள் இழந்த அந்த ஆணையரவு தாக்குதலில் தமிழ்ச்செல்வன் ஒரு காலை இழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூனில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்ட அரசியல் பிரிவுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் பாலசிங்கத்தின் மறைவுக்குப் பிறகு புலிகளின் முகமாக காட்சியளித்து வந்தார் போரில் ஈடுபடாமல் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த தமிழ்ச்செல்வனை கொன்றதன் மூலம் பேச்சுவார்த்தை மூலம் இனப்பிரச்சினை தீர்வதற்கான கடைசி கதவை இலங்கை சிங்கள நிர்வாகம் மூடியது சிவிலியன் பகுதியில் அரசியல் பணியில் ஈடுபட்டிருந்த தமிழ்ச்செல்வனை கொன்றது அநியாயமானது என்று பல கண்டன குரல்கள் உலகம் முழுவதிலும் இருந்து எதிரொலித்தன பல முனைகளிலும் புலிகள் மீதான தாக்குதல் இறுகி வருவதாக இராணுவ நோக்கர்கள் கணிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி எட்டில் ராணுவ முகாம் ஒன்றை பார்வையிட்ட விமானப்படையின் தாக்குதலில் பிரபாகரன் இறந்து போனார் என்று செய்திகள் வெளியாயின அவர் பலமாக காயப்பட்டிருக்கிறார் நீரிழிவு நோயின் காரணமாக அவரது கை எடுக்கப்பட்டு விட்டது அவருக்கு பின் இயக்கத்தை யார் வழிநடத்துவது என்ற பிரச்சனையில் பொட்டாமானுக்கும் சூசைக்கும் பிரச்சனை முற்றிவிட்டதாக இன்னொரு பத்திரிகை செய்தி வெளியிட்டது ஆனால் சில நாட்களுக்கு பிறகு இரங்கல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பிரபாகரனின் புகைப்படம் வெளியானது விடுதலை புலிகள் இயக்கம் பற்றிய புரளிகள் இன்றை வரைக்கும் உற்பத்தியாகி கொண்டே இருக்கின்றன சரி பிரபாகரனையும் அவரது இயக்கத்தையும் எப்படி மதிப்பீடு செய்வது அறுபது ஆண்டுகளாக பிராந்திய நிர்வாக உரிமை மறுக்கப்பட்ட தமிழர்கள் வேறு வழியே இல்லாமல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு தனி நாடு என்ற கடைசி முடிவுக்கு தள்ளப்பட்டனர் அந்த கோரிக்கையை முன்வைத்து பல குழுக்கள் துப்பாக்கி தூக்கின ஆனால் அவை இந்திய இலங்கை உளவுத்துறைகளின் சித்து விளையாட்டை சமாளிக்க முடியாமல் இலக்கை மறந்து மடிந்து போயின பிரபாகரன் மட்டுமே தனி ஈழக் கோரிக்கையில் உறுதியாக இருக்கிறார் தனி ஈழ கோரிக்கைக்கு இந்தியா ஆதரவு அளிக்கவில்லை ஏன் ஒரு விஷயம் இங்கே இந்தியா வேறு தமிழ்நாடு வேறு டெல்லி அரசியல் தலைமை இலங்கையில் தனி நாடு உருவாவதை எதிர்க்கிறது ஒருங்கிணைந்த இலங்கைக்குள் தீர்வு காணப்பட வேண்டும் என்கிறது இலங்கையில் தமிழீழம் உருவானால் இந்தியாவில் தமிழ்நாடு பிரிந்து போகும் என்ற கூர் மழுங்கிய வாதம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும் கிழக்கு வங்காளத்தை பிரித்து பங்களாதேஷ் தேசம் உருவானபோது மேற்கு வங்காளிகளும் பிரிந்து போவார்களோ என்று ஏற்படாத சந்தேகம் தமிழர்கள் மீது மட்டும் ஏன் ஏற்படுகிறது என்னும் ஐயா அவர்களின் கேள்விக்கு பதிலில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு முதல் மொத்தம் இருநூற்றி முப்பத்தி ஒம்பது தடவை தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சுட்ட நிகழ்வுகள் சான்றாக கிடைக்கின்றன ஆனால் இன்றைய தேதி வரை இந்த பிரச்சினைக்கு சரியான தீர்வு கண்டுபிடிக்கப்படவில்லை இலங்கை அரசு ஏ நயன் நெடுஞ்சாலையை மூடி யாழ் தீபகற்ப மக்களை பெரும் அவதிக்கு ஆளாக்கிய போது அம்மக்களுக்கு அனுப்புவதற்காக தமிழகத்தில் நிதி திரட்டப்பட்டது அதை நேரடியாக இலங்கை அரசாங்கத்திடம் கொடுக்கவே இந்தியா மத்திய அரசு விரும்பியது ஆனால் செஞ்சிலுவை சங்கம் வழியாகவே விநியோகிக்க வேண்டுமென்று பல நெடுமாறன் விடுத்த வேண்டுகோள் ஏற்கப்படாமல் போகவே எழுபத்தி நான்கு வயதான அவர் உண்ணாவிரதம் இருந்தார் அரசாங்கம் அமைதி காத்தது விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்றும் ஈழம் அமைந்தால் தமிழ்நாடு தனியாக பிரிந்து போகும் என்றும் சப்பையான காரணங்கள் சொல்லப்பட்டாலும் உண்மையான காரணம் இலங்கையில் தனி நாடு உருவாவதை டெல்லி கொள்கை வகுப்பாளர்கள் விரும்பவில்லை என்பதே ஆகும் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன் உண்மையான காரணம் இலங்கையில் தனி நாடு உருவாவதை டெல்லி கொள்கை வகுப்பாளர்கள் விரும்பவில்லை என்பதே ஆகும் மிகவும் எளிமையான கணக்கு இது அவர்களை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் எதிரி தேசம் அதை இரண்டாக உடைப்பதால் ஒரு நாட்டை நண்பனாக மாற்றலாம் என்பது கணக்கு ஆனால் இலங்கை அரசை தன்னுடைய நண்பனாக இந்தியா கருதுகிறது ஏற்கனவே அமெரிக்கா சீனா பாகிஸ்தான் இஸ்ரேல் முதலிய நாடுகளிடம் இராணுவ உதவி பெறும் இலங்கை இரண்டாக பிரிந்து இரு தேசங்களாக உருவெடுத்தால் தென்னிலங்கை இந்திய எதிர்ப்பு சக்திகளின் நிரந்தர முகமாக மாறிவிடும் என்று இந்தியா கணிக்கிறது இன்னொரு கேள்வியும் இங்கே அடிக்கடி எழுப்பப்படுகிறது அவர்கள் அமைதியாக போராட வேண்டியதுதானே எதற்காக ஆயுதம் தூக்க வேண்டும் புலிகள் ஆதரவாளர்கள் முன்வைக்கும் காரணம் இது தந்தை செல்வா முப்பது ஆண்டுகளாக அறவழியில் சத்தியாகிரக முறையில் நடத்திய காந்திய வழி போராட்டம் நசுக்கப்பட்டது அவருக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் பகிரங்கமாக கிழித்தறியப்பட்டன ஆகவேதான் போராட்டத்தின் உத்தி மாற்றியமைக்கப்பட்டது பேச்சுவார்த்தைக்கு இலங்கை அரசை இழுத்து உட்கார வைத்தது புலிகளின் இராணுவ பலம்தான் புலிகள் தமிழ் மக்களின் ஒரே பிரதிநிதி கிடையாது என்று சொல்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் புலிகளின் ஆதரவு பெற்ற தமிழ் தேசிய கூட்டணியினர் அமோக வெற்றி பெற்றதை அங்கீகரிக்க மறுக்கின்றனரா அன்றும் சரி இன்றும் சரி தமிழரின் உணர்வுகளை அவர்களது வாழ்நிலை அவலங்களை அவர்களது தேசிய அபிலாஷைகளை சிங்கள பெரும்பான்மையினம் புரிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவும் எத்தனைக்கமும் இல்லை புரிந்துகொள்ளும் ஆற்றலும் அறிவுத்திறனும் ஆன்ம பக்குவமும் அவர்களிடம் இருப்பதாகவும் தெரியவில்லை பிரபாகரனின் வருத்தம் இதுவே இலங்கை அரசுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கும் இது பொருந்தக்கூடியதுதான் புலிகள் இயக்கம் ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருந்த போதும் அரசியல் சாசனத்தின் ஆறாம் திருத்தத்தை கொண்டு வந்து ஜனநாயக முறையில் தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமிர்தலிங்கம் தலைமையிலான தமிழர் விடுதலை கூட்டணியை தடை செய்து ஆயுத போராட்டத்தை நியாயப்படுத்தியது தான் சரி இந்தியாவை போல் அகிம்சை முறையில் போராடி சுதந்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டியதுதானே இது இன்னொரு கேள்வி புலிகளின் ஆயுத போராட்டத்தை நியாயப்படுத்துபவர்களின் பதில் இது ரயில் தண்டவாளத்தின் மீது தலையை வைத்தபோது பிரிட்டிஷ்காரன் ஏற்றிக்கொள்ளவில்லை உண்ணாவிரதம் இருந்தால் இவர்கள் இறந்து விடுவார்களே என்று பயந்தான் கொல்லத்துடிக்கும் ஹிட்லரின் நாசி அரசாங்கத்திடம் நான் தண்டவாளத்தில் தலையை வைப்பேன் என்று சொல்லியிருக்க முடியாது போல செஞ்சோலை சிறுமிகளை பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தி குண்டு வீசி சென்ற சிங்களவர்களிடம் சொல்ல முடியாது ஒரு மனிதன் விடுதலை போராட்ட வீரனாக சித்தரிக்கப்படுகிறானா அல்லது பயங்கரவாதியாக சித்தரிக்கப்படுகிறானா என்பது எந்த காலத்தில் யாரால் சித்தரிக்கப்படுகிறான் என்பதை பொறுத்தது போராட்டத்தின் முடிவில் அவன் வெல்கிறானா அல்லது தோற்கிறானா என்பதை பொறுத்ததும் அது அமைகிறது பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தை பயங்கரவாத குழுவாக அடையாளப்படுத்தும் அமெரிக்கா அயர்லாந்தில் போராடும் ஐஆர்ஏவை அப்படி அழைப்பதில்லை காரணம் அமெரிக்காவில் கணிசமான எண்ணிக்கையில் இருக்கும் ஐரிஷ் ஓட்டுகள் இந்திய விடுதலைக்கு முன்னர் பிரிட்டிஷ் நிர்வாகத்துக்கு பகத்சிங் தீவிரவாதி ஆனால் இந்திய மக்களுக்கு அவர் விடுதலை போராளி பிரிட்டிஷாருக்கு கட்டபொம்மன் ஒரு கொள்ளைக்காரன் கலெக்டர் ஆஷ் துரையப்பாவை சுட்டு கொன்ற பாஞ்சிநாதன் ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்கு தீவிரவாதி நமக்கெல்லாம் சுதந்திர போராட்ட தியாகி அமைதிக்காக நோபல் பரிசு பெற்ற நெல்சன் மண்டேலாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை தீவிரவாதியாகத்தான் அமெரிக்கா கருதியது புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கம் அதை பற்றி பேசுவது தவறு இந்த வாதத்துக்கு நெடுமாறன் அளிக்கும் பதிலுது இந்தியாவில் இயங்காத ஒரு அமைப்புக்கு இந்திய அரசு தடை விதித்ததை கண்டிக்கும் உரிமை அனைவருக்கும் உண்டு ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு தடை விதிக்கப்பட்ட போது அதை கண்டித்து வாஜ்பாய் அத்வானி போன்றவர்கள் கூட்டங்களை நடத்தினர் ஆனால் அதே ஜனநாயக உரிமை எங்களுக்கு மறுக்கப்படுகிறது வடகிழக்கு மாநிலங்களான நாகாலாந்து மிசோரோம் திரிபுரா போன்ற மாநிலங்களில் இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடன் இந்திய அரசின் பிரதிநிதிகள் இப்போதும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் சட்ட வல்லுநர் கேரன் பார்க்கர் விடுதலை புலிகளை பயங்கரவாத பட்டியலில் இணைப்பது முறையற்றது ஏனெனில் பயங்கரவாத அமைப்புகள் சீருடை அணிந்து சண்டை போடுவதோ விடுதலை புலிகளைப் போன்று மரபுவழிச் சமரில் ஈடுபடுவதோ இல்லை பயங்கரவாத அமைப்புகள் மறைமுகமாக செயல்படுகின்றன அத்துடன் அவர்கள் இராணுவ சக்தியாக இயங்காமல் வெறும் குற்றச்செயல்களில் மட்டும் ஈடுபடுகின்றன என்று புலிகளை தடை செய்ததை ஏற்க மறுக்கிறார் பிரபாகரன் சர்வாதிகாரியைப் போல நடந்து கொள்கிறார் அவர் மாற்று கருத்துகளுக்கு இடமளிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கத்தில் வைக்கப்படுகிறது விமர்சனத்தை சகித்து மறுக்கிறார்கள் என்பதுதான் விடுதலை புலிகள் மீதான முதல் விமர்சனமாக இருக்கிறது ஆனால் அவரது ஆதரவாளர்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறார்கள் கேள்விக்குறி பதில் ஐயா பிரபாகரன் அரசியல் கட்சி நடத்தவில்லை கூடி அமர்ந்து பேசி முடிவெடுத்து ஒழுங்கு நடவடிக்கையை ஏற்படுத்துவதற்கு அவர் ராணுவ வழியில் செயல்படுகிறார் இராணுவத்தில் இருக்கும் கட்டுப்பாடுகள் தண்டனைகள் அனைத்தும் அங்கே உண்டு கட்டுப்படாதவர்களுக்கும் காட்டிக் கொடுப்பவர்களுக்கும் ஜார்ஜ் வாஷிங்டன் என்ன தண்டனை அளித்தாரோ அதைத்தான் பிரபாகரனும் செய்கிறார் இல்லாவிட்டால் புலி போராளிகளிடம் கட்டுப்பாடு ஒழுக்கம் ஈடுபாடு ஈழ விடுதலைக்காக உயிரையே அர்ப்பணிக்க துணிந்து முன்வருதல் முதலிய பண்புகளை ஊட்டியிருக்க முடியாது போராளிகளுக்கு விதிக்கும் கட்டுப்பாடுகளை பிரபாகரன் தானும் கடைபிடிக்கிறார் என்பது முக்கியமானது தன்னைப் போலவே அனைவரும் முழு ஈடுபாட்டுடன் இயங்க வேண்டும் என்று விரும்புகிறார் இயக்கத்தில் இணையும் போது அதன் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படுவேன் என்று சொல்லித்தான் இணைகிறார்கள் எனவே தவறு செய்யும்போது என்ன தண்டனை என்பது அவர்களுக்கு தெரியும் பிரபாகரன் கொண்டு வந்த ஒழுக்க கோபை காரணமாகத்தான் பெண் புலிகளும் ஆண்களுக்கு இணையாக ஆயுதமேந்தி போரிடுகின்றனர் அங்கே பாலியல் கட்டுப்பாடு புலிகளால் மிகவும் சிரத்தையாக கடைபிடிக்கப்படுகிறது சிங்கள இராணுவத்தினரால் இந்த கட்டுப்பாட்டை கொண்டு வர முடியவில்லை வடகிழக்கு இலங்கையை உள்ளடக்கிய தமிழர் தாயகத்தில் கணிசமான பகுதி புலிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது கருணா கழகத்துக்கு முன்பு அதைவிட கூடுதல் இடங்கள் அதனிடம் இருந்தன அங்கே அரசாங்கம் நடக்கிறது புலிகள் காவல்துறை அமைத்திருக்கிறார்கள் குற்றங்களை விசாரிக்க நீதிமன்றமும் அமைத்திருக்கிறார்கள் பாடத்திட்டங்களை வகுக்கிறார்கள் வன்னி பிரதேசத்தில் பேபி சுப்பிரமணியம் கல்வி பொறுப்பாளராக பணியாற்றுகிறார் புலிகள் சட்டக் கல்லூரிகள் வைத்து நடத்துகிறார்கள் அவர்களுக்கு தனி மருத்துவப் பிரிவுகள் உண்டு புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களின் நிதி உதவி விடுதலை புலிகளின் இயக்கத்துக்கு ஆணி வேறாக இருந்து வருகிறது ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பல இடங்களில் பிரபாகரன் படம் போட்ட டி ஷர்ட்டுகளை இளைஞர்கள் அணிவதை பத்திரிகைகள் பதிவு செய்திருக்கின்றன உலகம் பூராவும் தமிழினம் சிதறியதன் விளைவாக தமிழீழ விடுதலைப் போராட்ட உணர்வும் உலகெங்கும் எடுத்துச் செல்லப்பட்டது ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள நாற்பத்தி ஏழு நாடுகளில் தோராயமாக ஏழு லட்சம் தமிழர்கள் வாழ்கின்றனர் அதாவது ஆயிரம் ஐரோப்பியரில் ஒருவர் தமிழர் கனடாவில் உள்ள டொரண்டோவை குட்டி யாழ்ப்பாணம் என்றே சொல்லலாம் ஆனால் இலங்கையில் வசிக்கும் தமிழ் மக்கள் நீடித்து கொண்டே செல்லும் போரை விரும்பவில்லை என்று சொல்கிறார்கள் பல தடைகளையும் அன்றாட வாழ்க்கைக்கு இன்னல்களையும் உண்டாக்கி தமிழ் மக்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி சோர்வடையச் செய்து பிரபாகரனை வெறுக்க வைக்கும் போர் தந்திர உத்தியை இலங்கை அரசு அப்போது கடைபிடித்தது பிரபாகரனால் தமிழீழ விடுதலையை பெற்றுவிட முடியுமா தார்மீக நியாயம் நீதி இவற்றையெல்லாம் பார்த்து உலக நாடுகள் தமது வெளிநாட்டு கொள்கையை வடிவமைப்பதில்லை எல்லா முடிவுகளும் அவற்றின் பொருளாதார நலன் சார்ந்தே அமைகிறது இப்படிப்பட்ட சூழலில் ஈழம் விடுதலை அடைய வேண்டும் என்ற அக்கறை யாருக்கும் இல்லை அங்கு என்ன கொடுமைகள் நிகழ்ந்தாலும் சர்வதேச சமுதாயம் புலிகளுக்கு உதவாது செர்பியாவிடமிருந்து கொசாக்காவை காத்து பிரித்துக் கொடுக்க ஐநா அமைதிப்படை அனுப்பப்பட்டதைப் போல இலங்கையில் ஒரு காலம் நடக்காது இத்தனைக்கும் கொசாக்கா செர்பியாவில் ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற மாநிலமாக இருந்தது இலங்கையில் தமிழர்களுக்கு அந்த உரிமை கூட திரும்ப திரும்ப மறுக்கப்பட்டுள்ளது வலுவான சர்வதேச அழுத்தம் இருந்தால் ஒழிய சிங்கள நிர்வாகம் தமிழர்களுக்கு உரிமை வழங்காது ஈழத்தமிழர்களின் போராட்டத்தை இந்தியா அங்கீகரிக்காத வரை உலக நாடுகள் அங்கீகரிக்காது புலிகளின் மீதுள்ள வெறுப்பின் காரணமாக ஈழத்தமிழர்களின் நலன் புறக்கணிக்கப்பட்டு விடக்கூடாது இத்தகைய சிக்கலான ஒரு சூழலில் புலிகளால் தமிழீழ கனவை நனவாக்க முடியுமா அல்லது பரவலான அதிகார பகிர்வுக்கு இலங்கை அரசு இறங்கி வருமா அல்லது இலங்கை தீவில் உள்ள ஒட்டுமொத்த தமிழர்களின் அழிவில்தான் எல்லாமே ஓயுமா காலம் பதில் சொல்லும் அத்தியாயம் முற்று அத்தியாயம் இருபத்தி இரண்டு நான்காம் ஈழப்போர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இறுதியில் ராஜீவ்காந்தியின் மகள் பிரியங்கா ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட நளினியை சந்தித்தார் ஜூலை இரண்டாயிரத்தி ஆறில் தொடங்கிய நான்காம் ஈழப்போர் இதன் பின்னர் இலங்கையில் வேகமெடுத்தது வான்வெளி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன சர்வதேச சமுதாயத்தால் தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் பெரும் நாசம் விளைவிக்கும் ரசாயன குண்டுகள் சர்வசாதாரணமாக பயன்படுத்தப்பட்டன இந்திய அமைதிப்படை வெளியேறிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரை புலிகளின் தலைமையகமாகவும் நிர்வாக மையமாகவும் யாழ்ப்பாணம் விளங்கியது சந்திரிகா ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து மத்தியில் நடைபெற்ற போரில் யாழ்ப்பாணம் இலங்கை இராணுவத்தின் வசம் வந்தது அப்போது ஐந்து லட்சம் மக்களை வடமராட்சி பகுதியிலிருந்து இராணுவம் விரட்டியடித்தது புலிகள் யாழ் தீபகற்பத்திலிருந்து பின்வாங்கி வன்னி பிரதேசத்துக்கு இடம்பெயர்ந்தனர் போர் நடந்து கொண்டிருந்தது சிறுக சிறுக வன்னி நிலப்பரப்பையும் ராணுவம் ஆக்கிரமிக்க தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது இறுதியில் வன்னி நிலப்பரப்பை புலிகள் மீட்டனர் இரண்டாயிரம் ஏப்ரல் மாதம் பத்தாயிரம் துருப்புகள் நிலை கொண்டிருந்த ஆனையிரபு முகாமை கைப்பற்றிய புலிகள் யாழ் தீபகற்பத்தில் தென்மாராட்சி வடமாராட்சியின் பெரும்பகுதிகளையும் மீட்டெடுத்தனர் யாழ்ப்பாணத்தை சுற்றி வளைத்து நெருங்கினாலும் அதை கைப்பற்றவில்லை அப்போது புலிகளின் கை ஓங்கியிருந்தது யாழ்ப்பாணம் தவிர தமிழர் தாயகம் என்று சொல்லப்பட்ட வடகிழக்கு பிராந்தியத்தின் அநேக பகுதிகள் அதன் கட்டுப்பாட்டில் இருந்தன அப்போது நார்வே முயற்சியில் பேச்சுவார்த்தையில் புலிகள் ஒத்துழைத்தனர் இந்தியாவில் இருப்பது போன்ற மாநில தீர்வு முறைக்கு கூட இலங்கை அரசு இறங்கி வரவில்லை இராணுவ தீர்வை ஏற்படுத்தவே முயன்றது இரண்டாயிரத்தி ஒன்று ஜூலையில் கட்டுநாயகா விமானப்படை தளத்தை புலிகள் சேதப்படுத்திய பிறகுதான் அவர்கள் இறங்கி வந்தார்கள் அதுவும் அந்த ஆண்டு இறுதியில் பிரதமராக பொறுப்பேற்ற ரணில் மூலமாக பிப்ரவரி இரண்டாயிரத்தி இரண்டில் ரணிலும் பிரபாகரனும் போர் நிறுத்த உடன்பாட்டை செய்து கொண்டனர் அப்போது பிரபாகரன் உண்மையில் தமிழீழம் என்பதை அமைத்து நிர்வகித்து வந்தார் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதன் முன்னோட்டமாக வடகிழக்கு பிராந்தியத்தில் இடைக்கால நிர்வாக சபை அமைத்து அதன் அதிகாரத்தை தமிழர்களுக்கே பகிர்ந்து கொள்ளும்படியான தீர்வு திட்டத்தை இரண்டாயிரத்தி மூணு நவம்பரில் புலிகள் இலங்கை அரசுக்கு அனுப்பினர் தீர்வு எட்டப்படுவதை வெறுத்த அதிபர் சந்திரிகா ரணில் அரசை டிஸ்மிஸ் செய்து அதிகாரத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டார் இரண்டாயிரத்தி நாலு பிப்ரவரியில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரையான காலகட்டத்தில் புலிகளின் கை ஓங்கியிருந்தது ஆனாலும் அதிகார பகிர்வுக்கு இலங்கை அரசை சம்மதிக்க வைக்க முடியவில்லை சர்வதேச சமுதாயமும் ஒரு நிரந்தரமான அமைதி தீர்வு ஏற்படுத்துமாறு நிர்பந்திக்க தவறியது இரண்டாயிரத்தி நான்குக்குப் பிறகு காட்சிகள் மாறின கிழக்கு பிராந்திய தளபதி கருணா கலகக்கொடி தூக்கினார் அவருக்கு பின்னணியில் சிங்கள அரசு நேரடியாக உதவியது புலிகள் தமது கட்டுப்பாட்டில் இருந்த கிழக்கு பிரதேசத்தின் அநேக பகுதிகளை இழக்க வேண்டி வந்தது அந்த ஆண்டு இறுதியில் சுனாமி பேரலை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது பலவீனமடைந்திருந்த புலிகளை மீண்டும் போர் முனையில் எதிர்கொண்டு அழிக்கும் முயற்சியில் இராணுவம் இறங்கியது இந்த பின்னணியில் சந்திரிகாவை காட்டிலும் இனபெறி மிகுந்த மகிந்த ராஜபக்ஷே இலங்கை அதிபராக இரண்டாயிரத்தி ஐந்தில் பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்தி ஆறில் ஆண்டன் பாலசிங்கம் மரணம் இரண்டாயிரத்தி ஏழில் சுப தமிழ்ச்செல்வன் கொலை ஆகிய நிகழ்வுகள் ராஜதந்திர அரங்கில் புலிகளை மேலும் தனிமைப்படுத்தியது ஒரு புலி போராளியை கொள்ளும் முயற்சியில் ஓர் ஆயிரம் தமிழ் பேசும் பொதுமக்கள் கொல்லப்பட்டாலும் இலங்கை அதுபற்றி கவலைப்படவில்லை போர் முனையில் மக்கள் கொல்லப்பட்டது குறித்தான செய்திகள் வெளிவராமல் தடுக்கப்பட்டது போர் புலிகளுக்கு எதிரானது மட்டுமே என்று கருணா மூலம் சொல்ல வைத்தனர் ஒரு தமிழர் சொல்லும்போது உலகம் நம்பிவிடும் அல்லவா கிழக்கு மாகாணத்தில் பிள்ளையானுக்கும் கருணாவுக்கும் பிரச்சனை ஏற்படுத்திய பிறகு கருணாவை லண்டனுக்கு அனுப்பியது ராஜபக்ஷ அரசு அங்கே அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பின்னர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டின் இரண்டாம் பகுதியில் இலங்கை அரசின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் விடுவிக்கப்பட்டு இலங்கை திரும்பினார் திரும்பியவுடன் அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக நியமித்தார் ராஜபக்சே அதைத் தொடர்ந்து அமைச்சராகவும் நியமித்தார் அந்த நன்றிக் கடனுக்காக அவர் போரை நியாயப்படுத்தி வந்தார் எரிந்த கனலாக இடிபாடுகளின் நடுவே சிக்கித் தவித்தது வன்னி பிரதேசம் வெளி உலகத்திற்கு தெரியவராத கொடுமைகள் அங்கே நடந்தேறின வான் குண்டுகள் மூலமாக கடுமையான தாக்குதல் நடைபெற்றது சுமார் ஒரு கோடி டன் எடையுள்ள குண்டுகளை இலங்கை விமானப்படை வீசியுள்ளதாக சிங்கள இராணுவத்தை மேற்கோள் காட்டி கொழும்பிலிருந்து வெளியான ஒரு பத்திரிகை செய்தி சொன்னது இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி இரண்டு சமயத்தில் தமது கை ஓங்கியிருந்த சமயத்தில் புலிகள் போர் நிறுத்தம் செய்து சமாதான தீர்வை நாடினார்கள் மாறாக பேச்சுவார்த்தை சமாதானம் என்று சிங்கள அரசு இறங்கி வந்தபோதெல்லாம் அது பலவீனமான நிலையிலேயே இருந்திருக்கிறது அதன் கை ஓங்கியிருந்த சமயத்தில் அது பேச்சுவார்த்தைக்கும் சரி தீர்வுக்கும் சரி ஒருபோதும் வந்ததில்லை இது பிரபாகரன் ஆயுதம் தூக்குவதற்கு முன்பிருந்தே தொடரும் கதை அதனால் போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்றோ போரில் அப்பாவி தமிழர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்றோ அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும் என்றோ ராஜபக்ஷே அரசு கருதவில்லை புலிகளின் நிர்வாக தலைநகரான கிளிநொச்சியை கைப்பற்றுவதிலேயே உறுதியாக இருந்தது இலங்கை கடும் சண்டைக்குப் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி நாலாம் தேதி இலங்கை இராணுவத்தின் கையில் வீழ்ந்தது புலிகள் அங்கிருந்து பின்வாங்கினர் அவர்களோடு சேர்ந்து ஏறத்தாழ மூன்று லட்சம் வன்னி பிரதேசத்து மக்களும் வெளியேறினர் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு நகர்ந்தனர் போரின் இடிபாடுகளை தவிர்க்கவும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்கவும் புலிகள் பலமுறை போர் நிறுத்தத்தை செய்வதாக அறிவித்தனர் இலங்கையில் சார்க் மாநாடு நடந்தபோது நல்லெண்ண நடவடிக்கையாக புலிகள் போர் நிறுத்தம் செய்தபோது ராஜபக்ஷே ஏலனம் செய்தார் இந்த நிலையில் போர் நிறுத்த குரல் தமிழகத்தின் இன உணர்வாளர்களின் மத்தியில் ஓங்கி ஒலித்தது தமிழக முதல்வர் பலமுறை மத்திய அரசுக்கு தந்தி அனுப்பினார் தபால் எழுதினார் எண்ணற்ற இறுதி எச்சரிக்கைகள் விடுத்தார் அதன் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி ஒம்போதுக்குள் இலங்கை அரசை போர் நிறுத்தத்திற்கு இறங்கி வரச் செய்யுமாறு தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய மத்திய அரசை வலியுறுத்தினர் அப்படி நடக்காவிட்டால் ராஜினாமா செய்யப்போவதாக அறிவித்தனர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிரணாப் முகர்ஜி சென்னை வந்து முதல்வர் கலைஞரை சந்தித்து திரும்பினார் யாரும் இங்கு ராஜினாமா செய்யவில்லை போரும் அங்கு நிற்கவில்லை ஆனால் இலங்கையில் தமிழர்கள் சுபிட்சமாக வாழ ஆரம்பித்து விட்டார்கள் என்பது போன்ற பிரம்மை இங்கு உருவாக்கப்பட்டுவிட்டது போர் மட்டும் நின்றபாடில்லை இந்திய அரசும் தமிழக அரசும் இந்த விஷயத்தில் இரட்டை வேடம் போடுவதை உணர்ந்த முத்துக்குமார் என்ற இளைஞன் இரண்டாயிரத்தி ஒம்பது ஜனவரி முப்பதாம் தேதி உருக்கமான மரண சாசனம் எழுதி வைத்துவிட்டு போர் நிறுத்தம் கோரி பாஸ்போர்ட் அலுவலகம் அமைந்திருக்கும் சென்னை சாஸ்திரி பவனில் தீக்குளித்து மாண்டான் முத்துக்குமாரின் இறுதி ஊர்வலத்தில் ஐந்தாயிரம் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அவனது தீக்குளிப்பு தமிழகத்தில் பெரும் கொந்தளிப்பை உண்டாக்கியது ஆனால் திமுக மாணவர்கள் மத்தியில் போராட்டம் எழுவதை தடுக்க முயன்றது ஊடக பலம் மற்றும் அரசாங்கத்தின் அதிகாரம் ஆகியவற்றின் மூலம் போரினால் ஏற்படும் அழிவுகளை திசை திருப்பியும் அதை கடந்து மனிதநேய உணர்வாளர்கள் நடத்திய போராட்டத்தை நசுக்கியும் வந்த தமிழக அரசு போரை நிறுத்துவதற்கோ அல்லது அதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்கவோ நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த நிலையில் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது ஈழப் பிரச்சினை தமிழக தேர்தல் களத்தில் எதிரொலிக்கும் என்ற பயம் அரசியல் கட்சிகளுக்கு இருந்தன இத்தனை காலமும் தமிழர்களுக்கு எதிராக பேசி வந்த ஜெயலலிதா இனி தனி தமிழ் ஈழம் மட்டுமே தீர்வு நாங்கள் வெற்றி பெற்றால் இந்திய ராணுவத்தை அனுப்பி எப்படி இந்திரா காந்தி அம்மையார் மேற்கு பாகிஸ்தானிடமிருந்து வங்கதேசத்தை விடுவித்துக் கொடுத்தாரோ அதே போல சிங்களவர்களிடமிருந்து தமிழீழ விடுதலை பெற்றுத் தருவேன் என்று அதிரடியாக அறிவித்தார் இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் கருணாநிதி வரலாறு காணாத வகையில் காலை சிற்றுண்டிக்கும் மதிய உணவுக்கும் இடையிலான போர் நிற்காவிட்டால் சாகுமறை உண்ணாவிரதம் ஒன்றை இரண்டாயிரத்தி ஒன்பது ஏப்ரல் இருபத்தி ஏழு அன்று நடத்தி காட்டினார் போர் நின்றுவிட்டதாக இந்திய அரசு வாக்குறுதி அளித்ததென்று சொல்லி சில மணி நேரத்தில் அதை முடிவுக்கு கொண்டு வந்தார் அதே நேரம் போர் கோரமாக நடந்தது அந்த அறிவிப்பு வந்த பிறகு அன்றைய தினம் இரண்டாயிரத்துக்கும் மேலான அப்பாவி தமிழர்கள் கொத்து குண்டுகள் மூலம் கொல்லப்பட்டனர் கருணாநிதியின் உண்ணாவிரதம் போர் நிறுத்தம் கொண்டு வர உதவியதோ இல்லையோ மே பதிமூன்றாம் தேதி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு உதவியது தேர்தல் வரைக்கும் போரின் மூர்க்கத்தை குறைத்து வைத்திருந்தது போல பதிமூன்றாம் தேதி இரவு முதல் கண்மூடித்தனமான தாக்குதலை இலங்கை இராணுவம் நடத்தியது பிரபாகரனின் நாட்கள் எண்ணப்பட்டன புலிகளின் அழிவு நிச்சயிக்கப்பட்டது கூடவே அவர்களோடு சேர்ந்து ஒன்றரை லட்சம் தமிழ் பேசும் மக்களின் உயிரும் மே பதினாறாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டன காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் மத்தியில் ஆட்சிக்கு வருவது தெளிவானது முன்பு தமிழீழ பரப்பில் எண்பது சதவீத நிலத்தை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த புலிகள் வெறும் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் அளவிலேயே குறுகிய இடத்தில் முடக்கப்பட்டதாக இலங்கை அறிவித்தது கிட்டத்தட்ட இதே சமயத்தில் புலிகள் வசமிருந்த பொதுமக்களை மீட்டுப்பட்டதாக இராணுவம் அறிவித்தது புலிகள் பொதுமக்களை மனித கேடயமாக பயன்படுத்துவதாக இலங்கை பிரச்சாரம் செய்தது ஆனால் மக்கள் இதை மறுத்தனர் ஐநா முதலிய நடுநிலையான மூன்றாம் தரப்பினர் வந்து பார்வையிட்டு உண்மையை கண்டறியலாம் என்று புலிகள் வேண்டுகோள் விடுத்தனர் ஆனால் இலங்கை அரசு சம்மதிக்கவில்லை குறுகிய பகுதியின் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டு இரத்த ஆறு ஓடியது தமிழகத்தில் தேர்தல் முடிந்த நான்கைந்து தினங்களில் முப்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர் மே பதினேழாம் தேதி அதாவது இந்தியாவில் தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட அடுத்த நாள் புலிகள் இயக்கம் தமது ஆயுதங்களை மௌனிப்பதாக அறிவித்தது பொதுமக்களின் உயிரிழப்பை கட்டுப்படுத்த ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு வெள்ளை கொடியுடன் சென்று இராணுவத்திலும் பேசுவதாக ஏற்பாடு இந்த ஏற்பாடு இந்தியா மற்றும் ஐநா வழியாக நடத்தப்பட்டதாக வெளிநாட்டு செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டன வெள்ளைக்கொடியுடன் சென்ற புலிகளின் அரசியல் பொறுப்பாளர் நடேசன் நிராயுத பாணியாக சுட்டுக் கொல்லப்பட்டார் இதன் பிறகு போர் முனையிலிருந்து ஆம்புலன்ஸில் தப்பிக்க முயன்ற பிரபாகரனை சுற்று கொண்டு விட்டதாக அறிவிப்பு ஒன்றை மே பதினெட்டாம் தேதி இலங்கை ராணுவம் வெளியிட்டது மறுநாள் வேறொரு செய்தி நந்திக்கடல் என்னும் இடத்தில் பிரபாகரனின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாக ராணுவம் அறிவித்தது அதை தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பியது தண்ணீரில் ஊறி உப்பிய கைகளோடு காட்சியளித்த அந்த சடலத்தில் முகம் மட்டும் பிரகாசமாக இருந்தது முகம் இளமையாக காட்சியளித்தது சுமார் பதினைந்து வருடத்திற்கு முந்தைய பிரபாகரனின் உடல் போல அது தோன்றியது பிரபாகரன் கொல்லப்பட்ட செய்தியை கொழும்பு கொண்டாடியது கொழும்பு வாழ் தமிழ் மக்களிடம் பணம் வசூலிக்கப்பட்டு அதனை கொண்டாடினர் சிங்கள மக்கள் ஆனால் தொலைக்காட்சியில் காட்டப்பட்டது உண்மையான பிரபாகரன் தானா என்ற சந்தேகம் பல முனைகளிலும் எழுந்தது தன் உடலின் சாம்பல் கூட எதிரியின் கையில் சிக்கக்கூடாது என்று சபதம் எடுத்திருந்தவர் பிரபாகரன் ஆகையால் எதிரியின் கையில் சிக்கியிருக்க மாட்டார் என்கின்றனர் பலர் மே பதினேழாம் தேதி இந்திய தேர்தல் முடிவு தெரிந்தவுடன் அவர் தன்னை வெடிவைத்து தகர்த்திருப்பார் என்று யூகிக்கிறார் அனிதா பிரதாப் போரில் கொல்லப்பட்ட பெண் புலிகளின் உடலை நிர்மாணப்படுத்தி அதை குத்தி குதறி வீதிகளில் ஊர்வலமாக எடுத்துச் சென்ற பண்பாடு கொண்ட சிங்கள இராணுவத்தினர் தன் உடலை என்னெல்லாம் செய்வார்கள் என்று பிரபாகரனுக்கு தெரிந்திருக்கும் ஆகையால் உண்மையில் சிங்கள இராணுவம் காட்டியது பிரபாகரன் தானா என்பது தெரியவில்லை நடுநிலையான மூன்றாம் தரப்பினர் அந்த உடலை பார்வையிட அனுமதிக்கப்படவில்லை என்பதால் அந்த சந்தேகம் என்றுமே தீரப்போவதில்லை இந்த பின்னணியில் தலைவர் பத்திரமாக இருக்கிறார் என்று முதலில் அறிவித்த புலிகளின் சர்வதேச பொறுப்பாளர் செல்வராசா பத்மநாபன் பிறகு அதை மாற்றி சொன்னார் பிரபாகரன் போரில் வீரமரணம் அடைந்துவிட்டதாக அவர் அறிவித்தார் தலைவர் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளதாக புலிகளின் புலனாய்வுத்துறை தலைவர்களில் ஒருவரான அறிவழகன் அறிவித்தார் இந்த இடத்தில் நக்கீரன் கட்டுரையை சுட்டிக்காட்ட வேண்டும் மே பதினேழாம் தேதியே பிரபாகரனும் பொட்டு அம்மானும் சூசையும் இலங்கையிலிருந்து கடல் வழியாக தப்பித்து விட்டதாகவும் அந்த தகவல் ஆயிரம் மடங்கு நம்பகத்தன்மை வாய்ந்தது என்றும் அந்த கட்டுரையில் சொல்லப்பட்டது பிரபாகரன் கொல்லப்பட்டு விட்டதாக உலகம் நம்புகிறது ஆனால் ஒரு சிலர் மட்டும் அவர் வேறு பாதுகாப்பான இடத்தில் உள்ளதாக நம்புகின்றனர் மிக அவசியமான ஒரு சூழலில் அவர் மீண்டும் வருவார் என்றும் சொல்லப்படுகின்றது பிரபாகரன் கொல்லப்பட்டுவிட்டதாக பத்திரிகைகளில் செய்தி வருவது முதன்முறையல்ல எனினும் மே பத்தொன்பதாம் தேதி இலங்கை அரசுக்கு சொந்தமான ரூபவாகினி தொலைக்காட்சி காட்டிய படங்களை முந்தைய செய்திகளைப் போல ஒதுக்க முடியாது உண்மையில் பிரபாகரன் இறந்திருந்தாலும் அவரது சகாப்தம் என்றும் மரணமின்றி நிலைக்கும் எந்த காரணத்துக்காக பிரபாகரன் ஆயுதம் தூக்கினாரோ அந்த காரணம் இன்னும் முழுமையாக அகற்றப்படவில்லை இலங்கை தீவில் சம உரிமையுடன் வாழ்வதற்கான சூழல் உருவாகவில்லை புலிகளை ஒழித்துவிட்டு தான் பேச்சுவார்த்தை என்ற ராஜபக்ஷே இனி என்ன செய்யப் போகிறான் என்பதும் போருக்கு பிந்தைய அரசியல் தீர்வை இந்தியா எவ்வளவு உறுதி செய்யப் போகிறது என்பதும் யாருக்கும் விடை தெரியாத புதர் பத்து வருடங்களுக்கும் மேலாக நீடிக்கிறது வடக்கு மற்றும் கிழக்கு பிராந்தியங்களை உள்ளடக்கிய தன்னாட்சி அதிகாரம் கொண்ட மாநில தீர்வுக்கு இலங்கை இறங்கி வராது ஒருங்கிணைந்த இலங்கைக்குள் அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்று இத்தனை காலமும் பேசி வந்த இந்தியாவும் வலியுறுத்தாது இலங்கை இராணுவம் செய்த போர்க்குற்றங்களையும் மனித உரிமை மீறல்களையும் விசாரிக்க வேண்டும் என்று மேற்கத்திய நாடுகள் ஐநாவில் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு எதிராக இலங்கைக்கு ஆதரவாக பாகிஸ்தான் மற்றும் சீனாவோடு சேர்ந்து இந்தியா ஓட்டளித்ததை இங்கே கவனிக்க வேண்டும் இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் நடந்தேறிய மிகப்பெரும் இனப்படுகொலையை உலகம் கண்மூடி வேடிக்கை பார்க்கிறது அதை நடத்தி முடித்த ராஜபக்ஷே மமதையுடன் உலா வருகிறான் இலங்கை தீவில் வாழும் தமிழ் மக்களின் எதிர்காலம் குறித்த கவலை பூதாகரமாக நம்முன் எழுந்து நிற்கின்றன நன்றி வணக்கம் அத்தியாயம் முற்று சரி ஓகே இந்த டாக்குமெண்ட்ரி ஓவர் அதாவது கரிகாலம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ டாக்குமெண்ட்ரி முடிஞ்சிருச்சு இதுக்கு நான் கொடுத்த இந்த தகவலாம் நான் எதுலேருந்து எடுத்தேன் அந்த புத்தகம்லாம் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க ஆல்ரெடி சில பேர் கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்கான பின் தான் நான் இப்போ கொடுக்குறேன் ஆதாரங்கள் இதுக்கு நான் எங்கெந்தெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்தேன் அப்படின்றது ஒன்று தில்லியின் துரோக கொள்கை பல நெடுமாற அணிகை எழுதின புத்தகம் இது இதை இதில் இருக்க சில தகவல்கள் இதில் நான் கொடுத்துருந்தது அடுத்ததாக வார் அண்ட் பீஸ் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் எழுதியிருக்கிறது ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் டான் ஸ்டீஃபன் சேனநாயக்கா பை ஹெச் ஏ ஹுல்கலியா ஹுல்கலின்னு ஒரு பேர் இருக்குது அடுத்து வந்து த ஃபால்ஸ் அண்ட் ரைஸ் ஆஃப் த தமிழ் நேஷன் வி நவரத்னம் எழுதின புத்தகம் இது அவுட் ஆஃப் த பாண்டேஜ் பை டி சபாரத்னம் எழுதின புத்தகம் இது சாட்சி பொன்னம்பலம் எழுதின புத்தகம் இது ஸ்ரீலங்கா த நேஷ்னல் கொஸ்டின் அண்ட் த தமிழ் லிபரேஷன் ஸ்ட்ரகல் அடுத்ததாக எஸ்ஜேவி செல்வநாயகம் அண்ட் த க்ரைசஸ் ஆஃப் ஸ்ரீலங்கன் தமிழ் நேஷனலிசம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் டு நைன்டீன் செவன்டி செவன் பை ஏ ஜெயரத்னம் வில்சன் ஈழப் போராட்டத்தில் எனது சாட்சியம் சி புஷ்பராஜா இந்த புத்தகமும் டட்லி சேனநாயகா ஆஃப் ஸ்ரீலங்கா பை டிடிஎஸ்ஏ திசாநாயக்கா இவரோட புத்தகமும் ஸ்ரீலங்கா த அன்டோல் ஸ்டோரி பை கே டி ராஜசிங்கம் ஏஷியன் டைம்ஸில் வந்தது இது ஸோ இந்த இதுவும் படிச்சிருக்கேன் வேலுப்புள்ளை பிரபாகரன் டி சபாரத்னம் இது வந்து டபுள்யூட்யூ டாட் சங்கம் ஓஆர்ஜி அப்படின்றதில் இருக்குது த பிரபாகரன் பேனமோனா சாட்சி ஸ்ரீகாந்தா இதுவும் சங்கம் ஓஆர்ஜியில் இருக்குது எம்ஜிஆர்

Indian Innovation in Sri Lanka The Role of Indians Intelligence Agencies Rohan Gurghata இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம் Intervention in the Sri Lanka The IPKF Experience retold by Major General Harikrish Singh இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் IPKF in Sri Lanka Lieutenant General Debendra Singh The Murderer of Murdrate by டி சபாரத்னம் அமிர்தலிங்கத்தின் வாழ்க்கை வரலாறு உமன் ஃபைட்டர்ஸ் ஆஃப் லிபரேஷன் டைகர்ஸ் பை அட்லி பாலசிங்கம் ஐஸ்லேண்ட் ஆஃப் பிளட் பை அனிதா பிரதாப் இந்த எல்லா புத்தகங்களும் இதுக்காக வெரிஃபை பண்ணப்பட்டிருக்கு நான் இதில் கொடுத்துருக்க நிறைய டேட்டாஸ் இந்த புத்தகங்கள்லேருந்து கலெக்ட் பண்ண டேட்டாஸ் தான் ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு இதுக்கப்புறம் ஈழப்போர் கடைசியில் தான் நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பகுதியில் நமக்கு பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இந்த புத்தகத்தை நம்ம பதிவு பண்ணுறதுக்கும் இந்த டாக்குமெண்ட்டை பர்டிகுலராக கரிகாலம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கும் ராஜீவ்காந்தி கேஸை பற்றியெல்லாம் நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கும் காரணமே அந்த இடம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தான் ஸோ அதை பற்றி இன்னும் நம்ம கொஞ்சம் டீப்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வரலாறு ஃபுல்லாக இப்போ படிச்சு கேட்டதில் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஈழத்தோட கை எங்கே இருந்தது அங்கே நம்ம எங்கே தவற விட்டோம் விடுதலை புலிகளோட கை எங்கே இருந்தது மற்ற இயக்கங்களோட கை எங்கே ஓங்கி இருந்தது இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை பற்றிய கூடுதல் தகவலை தான் இன்னும் பரிமாறிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத சொல்லுங்கள் அதுக்கு அடுத்து ஃபர்தராக அடுத்தடுத்த பார்ப்போம் தயவு செஞ்சு இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் முழுசாக இதை உட்காந்து டேப் பண்ணி போட்டுக்கிட்டுருந்தேன் ஸோ வேறு எதுவும் இல்லை நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் வெயிட்